Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see Oh My Lord அப்படிங்கற Chinese drama 7th episode தான் பார்க்க போறோம். ஓபனிங் சீன்ல ஹீரோயினையும் அவளோட friend பேக்கரி வச்சிருப்பாங்கல அவனையும் காட்றாங்க. ரெண்டு பேரும் கிங்கோட அம்மாக்கு ஹீரோ அரண்மனை ஒன்னு கட்டி தரேன்னு சொல்லிருப்பாங்கல அங்க இருக்காங்க. ஹீரோயின் அவ அப்பாவை தேடி வந்திருக்கா. அவ friendக்கு தெரியல அவ அப்பாக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படினு. ஹீரோ எப்படி இருக்கான் பாரு, உன்னை இங்க உள்ள கூட விட மாட்டேங்கறான் அப்படினு. இந்த அரண்மனை கட்டற இடத்துக்குள்ள வரணும் அப்படினா அதுக்கு ஒரு டோக்கன் இருக்கு. அந்த டோக்கன் எல்லார்ட்டயும் இருக்காது, கிங்கோட ரிலேட்டிவ்ட்ட இருக்கும். அப்புறம் இருக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிங்கோட ரிலேட்டிவ் போல, அவன் அவள்கிட்ட அந்த டோக்கனை கொடுத்து பயப்படாம இனிமேட் நீ எப்ப வேணா இங்க வரலாம் அப்படிங்கிறான். ஹீரோட்ட ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு என்ன பாக்க சொன்னீங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த அரண்மனையில தான் இருக்காங்க அப்படிங்கிறான். ஹீரோக்கு பொசசிவ் ஆயிடுது. அவ அப்புறம் ஹீரோவோட அரண்மனைக்கு வரா. ஹீரோ கேஷுவலா இருக்க மாதிரி எங்க போயிட்டு வர அப்படின்னு கேக்குறான். அவ சமாளிக்கிறா, வாக்கிங் போனேன் அப்படின்ட்டு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும் வெளியே போ, அனாவசியமா வெளியே போகாத, உன் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். என்ன திடீர்னு எம்எல்ஏல அக்கறை காட்டுறீங்க, உங்களுக்கு தான் எம்எல்ஏ பாசமே இல்லையே அப்படிங்கிறா. பாசம் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு கேக்குறான். அச்சோ தெரியாம உளறிட்டோமே அப்படின்ட்டு, எனக்கு பசிக்குது இப்போ போய் சாப்பாடு ரெடி பண்ண அப்படிங்கிறான். இப்போதான் மதியம் லஞ்சு சாப்பிட்டீங்க, அப்போ மணி 3 ஆகுது, அதுக்குள்ள உங்களுக்கு பசிக்குதா அப்படிங்கிறா. ஆமா எனக்கு பசிக்குது, போய் ரெடி பண்ண அப்படிங்கிறான். அவ திட்டிகிட்டே சமைக்கிறான், மதியம் 3 ஆகுது அதுக்குள்ள பாரு என்ன எவ்வளவு வேலை வாங்குறான் அப்படின்ட்டு. ஹீரோக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டு வர்றது கொஞ்சம் பொசசிவா இருக்கும் போல, அதனாலதான் அப்படிலாம் பண்றாரு அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்றா. ஓஹோ பொசசிவோ அப்படின்ட்டு அவ செஞ்ச எல்லா சாப்பாடுலயும் வினிகர் அதிகமா ஊத்துறா. நிறைய சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடு அப்படிங்கிற ஹீரோவை. ஹீரோவும் ஐயோ பசிக்குதுன்னு வரைகிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அவங்க அப்பாவை எப்படியோ ரகசியமா பார்த்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறா. தனியா இருக்கப்ப இதை பிரிச்சு பாருங்க அப்படின்னு அதை கொடுக்குறா. அவங்க அப்பா உடனே நீ என்ன காப்பாத்த வருவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. கொடுத்துட்டு அங்க இருந்து வரப்ப ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு போய் பார்த்துட்டு அந்த ரூமுக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கா. கிங்கோட அம்மா எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல ஒரு டைலர் கூட சரியில்லை. இந்த கிங்கோட அப்பாவோட நினைவா தானே இந்த பேலஸ் கட்டுறாங்க, அவரோட டெத் ஆனிவர்சரி வரப்போது போல, அதுக்காக தான் இந்த பேலஸை கட்டுறாங்க. அதுல போட்டுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி யாருமே தெக்கல, இந்த டைலர் யாருமே சரியில்லை அப்படின்னு திட்டு. ஹீரோயின் கதவுல சாஞ்சுதான் மறைஞ்சு நின்றுப்பா. கதவு ஆடவும் சத்தம் கேக்குது. அப்புறம் யார் அங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட அம்மா கேக்குறாங்க. ஹீரோயின் உள்ள போய் நானா ஹீரோவோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அவங்க கோவத்துல திட்டுறாங்க, அப்படி ரகசியமா ஒட்டு கேட்டுட்டு இருக்கியே அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ வந்து சமாளிக்கிறான், என் கூட தான் இந்த அரண்மனைக்கு வந்தா, நான் அவளுக்கு இந்த இடத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சரியா சொல்லி தரல அப்படின்ட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஹீரோயின் உடனே உங்களுக்கு ஏத்த ட்ரெஸ் நான் தச்சு தரவா, நான் நல்லா தப்பேன் அப்படிங்கிறா. இன்னும் 2 ட்ரெஸ் எனக்கு தச்சு தரல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோ அப்புறம் அவளை வெளியே கூட்டிட்டு வந்து திட்டுறான். ஊர்ல இருக்க எல்லா டைலருமே இங்கதான் இருக்காங்க, யாரு எந்த டிசைன் சொன்னாலும் அவங்க பிடிக்கலன்னு சொல்றாங்க, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு திட்டுறான். இவ நீ அப்பயே என்ன தடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறா. எங்க தடுக்க விட்ட, நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு டிசைனை கொண்டு வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு காட்டுறா. ஹீரோ உடனே எங்க பாரு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா நிறைய டிசைன் இருக்கு, இதுல எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டிசைன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, கிங்கோட ரிலேட்டிவ் இருக்கான்ல, அவன்கிட்ட காட்டுறா. உனக்குதான் உங்க ஆன்டியை பத்தி தெரியும்ல, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறா. அவன் உடனே எனக்கு எதுவும் தெரியல, அவங்க ஹஸ்பண்ட் தான் எப்பயுமே இதெல்லாம் பாத்துப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கிறத ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் தூரமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளவு க்ளோஸா உட்காந்து பேசணுமா, கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசினா ஆகாதா அப்படின்னு ஹீரோ பொசசிவ்னஸ்ல ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசிட்டு வர வழியில ஹீரோட்ட அவங்கள பத்தி கேக்குறா. இவ ரொம்ப சாஃப்டானவங்க, நல்லவங்க தான், ரொம்ப கைண்டா எல்லார்ட்டையும் பேசுவாங்க, அரசர் இறந்ததுல இருந்துதான் இப்படி இருக்காங்க, எல்லார்ட்டையும் கோபமாவே பேசுறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் உடனே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறா. எங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிங்கோட அரண்மனைக்கு போயிருக்காங்க. அங்க ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அந்த அரசரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவர் ஏதாவது அவங்களுக்கு ட்ரெஸ் கிஃப்டா கொடுத்துருப்பாருல, அதோட டிசைன் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போயிருப்பாங்க போல. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே நின்னு புலம்பிட்டு இருக்கான், மாட்டோம்னா செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள தேடிட்டு இருக்கப்போ ஹீரோயின் மேல ஷெல்ஃப்ல இருந்து ஏதோ விழுகிற மாதிரி வருது. ஹீரோ அப்புறம் அவளை இழுத்து காப்பாத்துறான், அவன் மேல எல்லாம் விழுது. கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கீழே விழுந்திருந்ததுல ஏதோ டிசைன் புக் மாதிரி இருக்கு, அதை ஹீரோயின் எடுத்துக்கிறா. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு
அப்படிங்கிற அப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோவோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கா, ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அப்புறம் அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சிரிச்சுட்டு. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ண டயர்ட்ல ஹீரோயின் ஹீரோவோட கையிலேயே போட தூங்கிடுறா. மார்னிங் ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ணலாம்னு போறான், அப்ப கரெக்டா அவள் முடிச்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவளுக்காக ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கான். இதை வெளியே நின்று ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் பாறேன் ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. குக் பண்ணத ஹீரோ அவளுக்கு ஊட்டுறான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர வர உன் சமையல்லாம் பெட்டர் ஆயிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கத்திரிக்கோள் எடுத்துக்கூடு அப்படிங்கிறா. ஹீரோவும் அதை எடுத்து கொடுக்குறான். அப்பதான் அவளுக்கு தெரியுது ஹீரோ அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ யாராவது மாடல் வேணும் போட்டு பார்க்க அப்படிங்கிறா. அப்புறம் ஹீரோக்கே அதை போட்டு விட்டுறா. ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழப்போவா, ஹீரோ அவளை பிடிப்பான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனால பிடிக்க முடியல, அதனால ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. ஹீரோ ஒழுங்கா என்ன தூக்கி விடு, என்னால எந்திரிக்க முடியல, இந்த ட்ரெஸ்ஸை முதல் கழட்டி விடு அப்படிங்கிறான். இந்த காஸ்டியூம்ல நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவை கிண்டல் பண்றாவ. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவன் துரத்துறான். அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். இதை மறுபடியும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் பாத்துறாங்க. என்ன ஹீரோ இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ட் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.